ஈரநிலங்களை பாதுகாப்போம். உலக ஈரநில தினம். ஈரநிலங்களை பாதுகாப்பதன் மூலம் பல்லுயிர் வளங்கள் மற்றும் கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் பிப்ரவரி மாதம் 2 1971 ஈரான் நாட்டின் கரீபியன் கடற்பகுதியில் ராம்சர் என்னும் இடத்தில் ஈரநிலங்களை பாதுகாத்தல் சம்பந்தமாக நடைபெற்ற மாநாட்டில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த வகையில் இவ்வழத்தின் கருப்பொருள் ஈரநிலங்களை மீட்டெடுப்பதற்கான நேரம் இது என்பதாகும். இந்த தலைப்பை ஒட்டி உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டு ஈரநிலங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி வருகின்றது. ஈரநிலம் என்றால் என்ன? ஈரநிலங்கள் உயிரினங்களின் பல்வகைமை தன்மையை கொண்டிருப்பதனால் நகரங்களின் பச்சை நுரையீரல்கள் என அழைக்கப்படுகின்றன. புவியின் மொத்த நிலப்பரப்பில் ஏறத்தாழ 6% பகுதி ஈரநிலமாக காணப்படுகின்றது. உலகின் எல்லா நாடுகளிலும் ஈரநிலங்கள் குறிப்பிட்ட வீதத்தில் காணப்படுகின்றன. ஈரநிலங்கள் எனப்படுவது நிலமேற்பரப்பு நீரால் நிரம்பிய நிலையில் இருத்தலை குறிக்கும். ஈரநிலங்களானது சதுப்பு நிலம் அல்லது உற்றா நிலக்கரி விளைந்த நிலம் என அழைக்கப்படுகின்றது. நீர் தேங்கியுள்ள நிலமானது இயற்கையாகவோ செயற்கையாகவோ நீரினால் நிரம்பியிருப்பதுடன் அந்நீரானது ஓரத்தில் தங்கியிருப்பதுடன் ஓடும் நீர் நன்னீர் என்பவற்றுடன் கடல்நீரையும் உள்ளடக்கி இருக்கும் பகுதி எனவும் கூறப்படுகிறது. ஈரநிலம் என்பதே ரம்சார் பிரகடனம் வரைவிலக்கணப்படுத்தும் விதம் பின்வருமாறு காணப்படுகின்றது. வற்று மட்டம் தொடக்கம் 6 குறைவான கடற்பிரதேசங்கள் உட்பட நிலையாக தேங்கி நிற்கும் அல்லது பாய்ந்து செல்லும் நன்னீரிலோ சவர்நீரிலோ உவர்நீரிலோ தற்காலிகமாக அல்லது நிலையாக அமைந்து காணப்படும் செயற்கையான அல்லது இயற்கையான சதுப்பு நிலங்கள், வில்லு நிலங்கள், நீர்நிலைகள், நீர்வழிகள், முற்றா நிலக்கரி நிலங்கள், சேற்றிலங்கள் ஆகியன ஈரநிலங்களாகும். ஈரநிலங்கள் என்பன கற்காலத்திலும் இக்காலத்திலும் முக்கிய அம்சமாக மனித வாழ்வில் காணப்படுகின்றன. மனித வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நீருடன் தொடர்புடையதாகவே காணப்படுகின்றது. யூப்ரடிஸ், தைக்ரிஸ், நைல், இந்து, ஹுவாங்கோ முதலான நதிகளை அண்டியே மனிதகுல நாகரிகம் தோன்றியது. இதனால் தான் பண்டைய இலங்கை சமூகத்தில் குளமும் பயிர் நிலங்களும் முக்கியமான அம்சங்களாக காணப்பட்டன. ஈரநிலங்களானது தால்பெருக்கு காலத்தில் 6 விட அதிகரிக்காத ஆழத்தை கொண்டவையாக காணப்படுகின்றன. இவ்வீரநிலங்கள் இன்று முக்கியமற்ற ஒன்றாக காணப்படுகின்றது. ஏனெனில் இவ்வீரநிலங்கள் உயிரினங்கள் வாழும் ஒரு சூழலாக காணப்படுகின்றது. ஈரநிலங்களில் வளரும் தாவரங்களினையும் அவற்றின் தன்மைகளையும் ஏற்ப அவை 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவையாவன: உள்நாட்டு நன்னீர் ஈரநிலம், உவர்நீர் நீளம், மனிதனால் உருவாக்கப்பட்ட ஈரநிலம். ஈரநிலங்களில் காணப்படும் நீரானது சூரியோடி உட்புவதற்கு ஏற்றவாறு குறைந்த ஆழமுடையவாறு காணப்படுகின்றது. இதனால் தாவரங்களின் ஒளித்தொகுப்புக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்கிறது. இதன் காரணமாக அங்கியல் தமக்கு தேவையான உணவில் தாமே தயாரித்துக் கொள்கின்றன. இது மட்டுமின்றி ஈரநிலங்களை சுற்றியுள்ள உயர்நிலை பகுதிகளை விட உற்பத்தி மற்றும் உயிர்ப்பல்வகமே அதிகமாக காணப்படுகின்றது. இதனால் உயிரினங்கள் இனப்பெருக்கத்தினை மேற்கொள்ளவும் வாழ்விடங்களை அமைக்கவும் இடப்பெயர்வுகளை மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அத்துடன் ஈரநிலங்களை உயர் போசனை பொருட்களுடன் செறிவையும் தன்னகத்தை கொண்டுள்ளன. இங்கு பறவையினங்கள், மீனங்கள், நீர்த்தாவரங்கள், விலங்குகள், பூச்சிகள், ஆமைகள், பாம்புகள், முளையூட்டிகள் போன்றன வாழ்கின்றன. உலக அளவில் ஈரநில பரம்பல். உலகினது அனைத்து பகுதிகளிலும் ஈரநிலங்கள் காணப்பட்டாலும் ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் அமேசன் அண்டிய பிரேசில் பகுதிகளில் முக்கியமான ஈரநிலங்கள் காணப்படுகின்றது. உலகில் ஏறக்குறைய 1112 ஈரநில பகுதிகள் காணப்படுவதுடன் அவை மொத்தமாக 89.37 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பை கொண்டுள்ளன. ஈரநிலங்கள் அழிவடையும் போது நாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள்: வெள்ளப்பெருக்கு நீரின் தாக்கம், உயிர்ப்பல்வகைமை பாதிப்படைதல், கண்டல் தாவரங்கள் அழிவடைதல், அளவுக்கு அதிகமான மீன்பிடி நடவடிக்கை, நுழைக்கல் அழிவடைதல், மண் அமிலமாதல், மண் உவராதல், ஈரநிலங்களின் மாசடைவுகள். ஈரநிலங்களின் பயன்கள்: சூழலியல், பொருளாதார, சமூக ரீதியில் மனிதனுக்கு மறைமுகமாக பங்களிப்பினை வழங்குகின்றன. அதிக மழை கிடைக்கும் காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் பாதுகாக்கின்றன. கட்டுக்கடங்காது காட்டாறாக பெருகி ஓடும் ஆறுகளை அடக்கியாண்டு குளங்களில் தேக்குவதும், வயல் நிலங்களில் வெள்ளச்சமவெளிகளில் பாய்ந்து அமைதியடைவதும், சதுப்பு நிலங்களின் வடிமானம் அடைய வைப்பதும் இந்த நிலங்களே. ஆற்றுப்பெருக்கு காலங்களிலும் கடலை செயற்பாடுகளின் போதும் சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகளின் போதும் கடற்கரை அழிப்பு செயற்பாடுகளை சதுப்பு நில தாவரங்களாலும் கற்பாறை துடர்களாலும் நுரை போட்டு வரும் ஆக்ரோச அலைகளினை தடை போட்டு நிற்பதும் இவ்வீரநிலங்களே. வண்டல் கலந்த நீரானது ஈரநிலங்களினூடாக செல்கின்ற போது கடற்கரை சதுப்பு நில தாவரங்கள் போன்றவற்றால் தடுக்கப்பட்டு வண்டல்களை படிய வைக்கின்றன. புயற்காலங்களில் ஏற்படும் கரையோர மண்ணெடுப்பை தடுக்கின்றது. நீரை தூய்மையாக்குதல் ஈரநிலங்களின் முக்கிய பயனாகும். மேற்பரப்பு நீர்களில் கரைந்து வரும் விவசாயங்களை நீக்கும் ஒரு படிகட்டியாக இது செயல்பட்டு தரைக்கில் நீரின் தரத்தை பாதுகாக்கிறது.
ஒரு பிரதேசத்தின் இடம்சார் காலநிலை, முன்காலநிலை ஆகியவற்றின் தன்மைகளை பேணுவதில் இவை முக்கியமான பங்களிப்பினையை செய்கின்றன. இதனால் மிதமான வெப்பநிலை நிலவுவதற்கும் மனித சௌகரிய நிலை ஏற்படுத்துவதற்கும் இவை காரணமாகின்றன. விவசாய உற்பத்திகளையும் நீர்ப்பாசன தேவைகளையும் குடிநீரையும் பெற்றுக்கொள்ள குளங்கள், நீர்த்தேக்கங்கள் என்ற பெயரிலும் நீர் மின்சாரத்தை பெறுவதிலும் என பயன்படுகின்றது. கால்நடைகளின் மேய்ச்சல் நிலமாக விளங்குகின்றது. மீனினங்களின் இனவிருத்திக்கு ஏற்ற இடங்களாக உள்ளதோடு மீன்பிடி, உப்பு உற்பத்தி போன்றவற்றில் கடல்சார் மற்றும் கலப்பு கடல் நீரேரிகளாக விளங்குகின்றது. அழிவுக்குள் ஈரநிலம். மனிதனின் மேல் ஈரநிலத்திற்கு உள்ள ஈரம் ஈரநிலத்தில் மனிதனுக்கு இல்லை. இதனால் மிகப்பெரிய அழிவை ஈரநிலங்கள் சந்திக்கின்றன. சுற்றுலா தலங்களை உருவாக்குதல், ரியல் எஸ்டேட் தொழில்கள் ஆகியனவும் நமது நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளும் பராமரிப்பு இன்மையும் இந்த ஈரநிலங்களை பாழ்படுத்தி வருகிறது. எனவே இந்த நிலங்களை பாதுகாக்கவும் அதன் பயன்களை மக்களிடம் கொண்டு செல்லவும் ஒவ்வொரு மனிதனின் உறுதி ஏற்பது காலத்தின் கட்டாயமாகும். ஈரநிலங்களை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும்? தாவர போர்வையை பாதுகாத்தல், பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக அறிவித்தல், நகரக்கழிவுகளை கொட்டுவதை தவிர்த்தல், தொழிற்சாலைகளை வேறு பகுதியில் அமைத்தல், ஈரநிலப்பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்தவர்களை அகற்றி வேறு வழியின்றி குடியிருப்பவர்களை மாற்றி வசிப்பிட வசதி ஏற்படுத்தல். இப்பகுதியில் உள்ள பறவைகள் மற்றும் மண்புழுக்கள், சிறு விலங்குகள், மரங்கள் மற்றும் அரிய தாவரங்களை பாதுகாத்தல். பண்டைய காலம் தொட்டு மனிதனுக்கு மட்டுமின்றி அனைத்து உயிரினங்களுக்கும் பல்வேறு வழிகளில் சேவையாற்றி வந்துள்ள ஈரநிலங்களை எதிர்கால சந்ததியினருக்காக பேணிக்காக்க வேண்டியது எமது பொறுப்பும் கடமையுமாகும். ஈரநிலங்களில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு வகையான நாசகார ஏற்பாடுகளை தடுப்பதற்கான வழிவகைகள் உடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் நம் எதிர்கால சந்ததியினரின் நிலைத்திருப்பிற்கு ஈரநிலங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை நாம் அனைவரும் உணர்ந்து செயற்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது.